வெற்றி தரும் ஜென்ம நட்சத்திர வழிபாடு ஆலயத்துக்கு சென்று இறை வழிபாடு செய்வதற்கு எத்தனையோ ஆகம கோட்பாடுகள் ஐதீக விதிமுறைகள் நடைமுறையில் உள்ளன அதில் ஒன்று தினமும் ஆலயத்துக்கு செல்ல வேண்டும் என்பதாகும் தினமும் காலை மாலை இருநேரமும் ஆலயத்துக்கு செல்பவர்கள் முழுமையான இறையருள் இன்பத்தை பெற முடியும் நாம் ஆலயத்துக்கு செல்லாத ஒவ்வொரு நாளையும் நமக்கு ஏற்பட்ட இழப்பாகத்தான் கருத வேண்டும் இந்த இழப்பை எப்படி சரி செய்வது அதற்கு பல வழிகள் உள்ளன அதில் முதன்மையானது ஜென்ம நட்சத்திர வழிபாடாகும் இது நம் எல்லோராலும் மிக மிக எளிதாக கடைபிடிக்கக்கூடியது அதோடு மிகுந்த பலன் தரக்கூடியது இந்த வழிபாட்டுக்கு முதலில் ஒவ்வொருவரும் அவரவர் ஜென்ம நட்சத்திரத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் ஜென்ம நட்சத்திரம் என்பது நாம் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறோமோ அதுதான் ஜென்ம நட்சத்திரம் ஒருவர் பிறக்கும்போது சந்திரன் எந்த இடத்தில் சஞ்சாரம் செய்கிறாரோ அதுதான் அவரது ஜென்ம நட்சத்திரம் ஆகும் ஒருவர் தன் வாழ்நாளில் எப்படி இருப்பார் என்பதை நிர்ணயம் செய்வதே ஜென்ம நட்சத்திரம்தான் ஒருவர் நல்ல நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் அவர் வாழ்க்கையை உயர்த்த நிலைக்கு கொண்டு செல்லும் ஆற்றல் அந்த நட்சத்திரத்துக்கு உண்டு அதனால்தான் ஜென்ம நட்சத்திரம் தினத்தன்று ஒருவர் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பதை நம் முன்னோர்கள் வகுத்து உள்ளனர் ஒருவரது ஜென்ம நட்சத்திர தினத்தன்று திருமணம் சீமந்தம் காதுகுத்தல் முடி இறக்குதல் எண்ணெய் குளியல் மருந்து சாப்பிடுவது அறுவை சிகிச்சை செய்தல் தாம்பதிய உறவு போன்றவை வைத்துக் கொள்ளக்கூடாது அதற்கு பதில் இதர சுபகாரியங்கள் செய்ய வேண்டும் அதாவது குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு அன்னதானம் தான தர்மம் பதவியேற்பு சொத்துக்கள் வாங்குதல் போன்றவற்றை செய்யலாம் குறிப்பாக ஆலய வழிபாட்டுக்கு மிக மிக உகந்த தினமாக ஜென்ம நட்சத்திர தினம் குறிப்பிடப்பட்டுள்ளது வினை காரணமாக சிவபெருமானிடம் இருந்து பிரிந்து மாங்காட்டில் துவம்பிருந்த பார்வதி தேவி இறுதியில் தனது ஜென்ம நட்சத்திர தினத்தன்று மணலால் சிவலிங்கம் செய்து வழிபட்ட பிறகே கணவருடன் சேர்ந்து வாழும் நிலை உண்டானது இதன் மூலம் ஜென்ம நட்சத்திரத்தின் மகிமையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு மாதமும் ஜென்ம நட்சத்திரம் தினம் எந்த தேதியில் வருகிறது என்பதை குறித்து வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அன்றைய தினம் எவ்வளவு வேலை இருந்தாலும் சிறிது நேரம் ஒதுக்கி ஆலயத்துக்கு சென்று நட்சத்திரத்தை சொல்லி அர்ச்சனை செய்ய வேண்டும் அது ஜெர்மன் நட்சத்திரத்தை பலம் பொருந்தியதாக மாற்றும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் பெண் தேவதைகளாக உருவகப்படுத்தப்பட்டுள்ளது நாம் நமது ஜெர்ம நட்சத்திரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வழிபாடு செய்யும்போது அந்த நட்சத்திரத்துக்குரிய பெண் தேவதை மனம் குளிர்ந்து ஆற்றலை அள்ளி அள்ளி தருவாள் என்பது ஐதீகம் ஆலய வழிபாட்டின் போது கருவறை மூலவர் முன் நிற்கும் போது ஒரு நிமிடம் நாம் மனதை ஒருமுகப்படுத்தி வழிபடுவோம் அந்த சமயத்தில் நமது ஜனநட்சத்திரத்தையும் மனதில் நினைத்துக் கொள்வது நல்லது சிலருக்கு அவர்களது ஜென்ம நட்சத்திரம் தெரியாமல் இருக்கலாம் அப்படிப்பட்டவர்கள் அவர்கள் பெயர் ராசிக்குரிய நட்சத்திரத்தின் தேவதையை வழிபடலாம் ஜென்ம நட்சத்திர வழிபாட்டை ஒருவர் தொடர்ந்து செய்து வந்தால் அவரை கண் திருஷ்டி நெருங்காது தடைபடும் செயல்கள் அனைத்திலும் ஜெயம் உண்டாகும் ஜென்ம நட்சத்திர தினத்தன்று அவரவர் தகுதிக்கேற்ப ஆலயங்களில் மூலவருக்கு அபிஷேக ஆராதனைகள் சிறப்பு பூஜைகள் செய்வது நல்லது வசதி இருப்பவர்கள் ஜென்ம நட்சத்திரம் அன்று ஓம வழிபாடு செய்தால் கூடுதல் பலனை பெற முடியும் ஜென்ம நட்சத்திர தினத்தன்று செய்யப்படும் வழிபாட்டால் எந்த ஒரு தெய்வமும் அருள் செய்தே தீர வேண்டும் என்பது பிரபஞ்ச இறை சட்டமாகும் ஜென்ம நட்சத்திர வழிபாட்டில் உள்ள ஆன்மீக ரகசியமே இதுதான் எனவே ஜென்ம நட்சத்திர வழிபாட்டு வாய்ப்பை ஒருபோதும் தவறவிட்டுவிட வேண்டாம் குறைந்தபட்சம் ஆலயத்தில் ஒரு அகல் விளக்காது ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் ஜென்ம நட்சத்திர தினத்தன்று எந்த ஆலயத்துக்கு சென்று எந்த கடவுளை வழிபட வேண்டும் என்று தெரிந்து வைத்து கொண்டு வழிபாடு செய்தால் கர்ம வினைகள் தீரும் என்பது குறிப்பிடத்தக்கது ஜென்ம நட்சத்திர பூஜை புடிந்ததும் ஏழை எளியவர்களுக்கு தானம் செய்ய வேண்டும் இதனால் பித்ருக்களின் மனம் மகிழ்ந்து முழுமையான ஆசி கிடைக்கும் ஜென்ம நட்சத்திர திதியின் அதிதெய்வம் எது என்பதை அறிந்து வழிபட்டால் நூற்றுக்கு நூறு வெற்றியை பெறலாம் உதாரணத்துக்கு பூரம் நட்சத்திரக்குரிய அதிதெய்வம் பார்வதி என்பதால் பூரம் நட்சத்திரக்காரர்கள் தங்கள் ஜென்ம நட்சத்திரம் தினத்தன்று தவறாமல் அம்பாளை வழிபட வேண்டும் இப்படி ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் தங்களுக்குரிய கடவுளை அறிந்து வழிபாடு செய்தல் வேண்டும் நமது ஜென்ம நட்சத்திர நாட்களில் மட்டுமன்றி கடவுள்களின் ஜென்ம நட்சத்திர தினங்களிலும் செய்யும் வழிபாடு நம்மை வாழ்விலும் உயர்த்தும் சிவபெருமானுக்கு திருவாதிரை விஷ்ணுக்கு திருவோணம் ராமனுக்கு புனர்பூசம் முருகனுக்கு விசாகம் ஜென்ம நட்சத்திரம் ஆகும் திருவாதிரை நட்சத்திர நாளில் சிவனை வணங்கி மருத்துவ சிகிச்சையை தொடங்கினால் எந்த நோயாக இருந்தாலும் விரைவில் குணமாகும் சதயம் நட்சத்திர நாளில் கால பைரவருக்கு விளக்கியேற்றி வழிபட்டால் உடல் வலிகள் நீங்கும் சித்தர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தார்கள் என்பதை தெரிந்து கொண்டு அவர்களது ஜீவ சமாதி இருக்கும் இடத்துக்கு சென்று வழிபாடு செய்யலாம் அந்த வழிபாடு மூலம் சித்தர்களின் வழிகாட்டல் கிடைக்கும் ஜென்ம நட்சத்திர வழிபாட்டுக்கு அத்தகைய சக்தி உள்ளது ஆகவே ஜென்ம நட்சத்திர தினத்தை ஒருபோதும் தவறவிடாமல் விடாமல் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்யலாம்